கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 71,752.11 முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி 50 21,725.70, நிஃப்டி பேங்க் 45,996.80, என்எஸ்சி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாக்ஸ் ட்ரேடர் வந்து 2,629, அட்வான்சஸ் ஒரு 1,694, டிக்ளைன் ஒரு 833, அன்சேஞ்சில் ஒரு 102, அப்பர் சர்க்கியூட்டில் ஒரு 162, லோவரில் ஒரு 50, 52 வீக்கில் ஒரு 237, 52 வீக் லோவில் வந்து ஒரு 11 ஸ்டாக்ஸு. இன்றைக்கி செக்டர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து செக்டருமே இன்றைக்கி வந்து அட்வான்ஸில் தான் இருந்துச்சு. பவர் கிரிட்டோட 1.4 கோடி பங்குகள் இன்றைக்கி வந்து விற்பனை ஆயிடுச்சு. அசோக் லைலாண்டோட 32.9 லட்சம் பங்குகள் இன்றைக்கி விற்பனை ஆயிடுச்சு. ஹெச்சிஎல் டெக்கோட 43.7 லட்சம் பங்குகள் விற்பனை ஆயிடுச்சு. ஐடிசியோட 11.7 லட்சம் பங்குகள் இன்றைக்கி விற்பனை ஆயிடுச்சு. டிஏ பொறுத்த வரைக்கும் 31 ஜனவரி 2024 இன்னைக்கு பை வேல்யூ வந்து 5,596.89 கோடிகள், சேல் வேல்யூ 13,053.96 கோடிகள். இப்போ உள்ள நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,542.93 கோடிகளாக உள்ளது. எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் 1,660.72 கோடிகள் நெட் வேல்யூவாக இப்போ இருக்குது. எல்என்டியோட பங்குகள் இன்னைக்கு வந்து ஒரு 5% கீழே இறங்கிருச்சு Q3 ரிசல்ட்ஸ்னால. அந்த கம்பெனி ஒரு 35 அனாலிஸ்ட் வந்து ட்ராக் பண்ணுறதுல ஒரு 31 பேர் வந்து பை ரேட்டிங்கும், 2 பேர் ஹோல்டும், 2 பேர் சஜஸ்ட் வந்து சேல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கேபிஐ கிரீனோட பங்குகள் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கம்பெனிக்கு வந்து ஒரு நியூ ஆர்டர், 5 மெகாவாட் சோலார் பிளான்ட்டு இதுக்கான ஆர்டர் வந்ததுனால இந்த அப்பர் சர்க்கியூட்டில் இன்னைக்கு லாக் ஆயிருக்கு. பிபி ஃபின்டெக்கோட பங்குகள் வந்து ஒரு 14% இன்னைக்கு உயர்ந்துச்சு. 17 அனாலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல அந்த கம்பெனி 12 வந்து மைன்டைன் பை ரேட்டிங்கும், 2 பேர் வந்து ஹோல்டும், 3 பேர் வந்து சேல் பண்ணலானும் சொல்லியிருக்காங்க. நோவா அக்ரிடெக்கோட பங்குகள் வந்து 55 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு என்எஸ்சியில், அது இஷ்யூ ப்ரைஸ் வந்து 41 ரூபா. மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா 333 கோடிக்கான சேல்ஸ் மும்பை லக்ஸரி ஹோம் ப்ராஜெக்ட்லேருந்து சேல்ஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு புதிய லைஃப் டைம் உச்சத்தை அடைஞ்சிருக்கவங்க பங்குகள். கம்பெனி வந்து ஒரு 11% நெட் ப்ராஃபிட் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால. டாடா மோட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட ப்ரைசஸ் வந்து நாளை முதல் 1ஆம் தேதியிலேருந்து விலையேற்றம் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் என்டையர் பேசஞ்சர் வெஹிக்கிள் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே வந்து பிப்ரவரி 1லேருந்து இப்போ அவங்களோடது விலை உயர்வு. இந்த கம்பெனி ஒரு 34 அனாலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல ஒரு 28 பேர் பை ரேட்டிங், 2 பேர் வந்து ஹோல்டு, ஒரு 4 பேர் சேல் பண்ண சொல்லியிருக்காங்க. டெல்லி வெரியோட 59.2 லட்சம் பங்குகளை 435.70 ரூபாங்கிற வழியில் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. ஈகோ பேங்கோட 25.8 லட்சம் பங்குகளை 48.20 ரூபாங்கிற வழியில் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸோட பங்கு இன்னைக்கு ஒரு 7% உயர்ந்திருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து அனலிசிஸ் எஸ்டிமேட் பண்ணுற அளவுக்கு வந்திருந்ததுனால பங்கு இன்னைக்கு விலை உயர்த்த அடைஞ்சிருக்கு. 15 அனாலிசிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணதில் 10 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹோல்டு பண்ணலான்ட்ருக்காங்க, 4 பேர் வந்து சேல் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாலி மெடிக்யூரோட Q3 ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஒரு 30% அதிகரித்து 65.2 கோடிகள், ரெவன்யூ 19.2% அதிகரித்து 339.6 கோடிகளாக உள்ளது. சவுத் இந்தியன் பேங்கோட 13.5 லட்சம் பங்குகள் 35.40 ரூபா என்ற விலையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்பனை ஆயிடுச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியோட Q3 ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 34.5% உயர்ந்து 5,623.1 கோடிகளாகும், நெட் ப்ராஃபிட் 21.6% அதிகரித்து 180.4 கோடிகளாகவும் உள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட 21 லட்சம் பங்குகள் 186 ரூபா ஒரு பங்கின் உள்ளியாக இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. பைசாலா டிஜிட்டல் நெட் ப்ராஃபிட் வந்து 56.11 கோடிகள், டோட்டல் இன்கம் ஒரு 55.4% அதிகரித்து 171.25 கோடிகள். போர்டு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் வழங்குறாங்க 1:1 ரேஷியோவில். NHPCயோட 12.3 லட்சம் பங்குகள் இன்னைக்கு 89 ரூபா ஒரு 10 பைசான்ற விலையில் விற்பனை ஆயிருக்கு. இந்த பங்குகளை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. NHPCயை அடிக்கடி இப்போ வந்து நிறைய பங்குகள் வந்து விற்பனை ஆகிட்டே இருக்கு, அதாவது வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸோட Q3 ஏர்னிங்ஸ் ரெவன்யூ 7.53%, அதாவது
4,439.5 கோடிகள். நெட் ப்ராஃபிட் அப்போ 39.21% உயர்ந்து 511.68 கோடிகளாக உள்ளது. ஜோதி லேப்ஸோட ரெவன்யூ வந்து 10.6% அதிகரித்து 677.5 கோடிகள். ப்ராஃபிட்டும் வந்து 34.9% அதிகரித்து 90.92 கோடிகள். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜின் ரெவன்யூ வந்து 0.35% குறைஞ்சி 1,133.43 கோடிகள். ப்ராஃபிட் ஆனால் 10.31% அதிகரிச்சிருக்கு 228.90 கோடிகளாக உள்ளது. மேக்ஸ் ஹெல்த்தோட ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா 16.92% அப்பாயி 1,334.97 கோடி. ப்ராஃபிட்டை வந்து 30.08% அதிகரித்து 289.3 கோடிகள். என்ஐஐடி லேர்னிங் சிஸ்டத்தோட Q3 பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து 7.7% அதிகரித்து 391.3 கோடிகள். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 23.26% அதிகரித்து 56.75 கோடிகளாக உள்ளது. ரெலிகேரோட 99.9 லட்சம் பங்குகள் அன்னைக்கு 234 ரூபா 10 பைசான்ற விலையில் ஒரு 3 பெரிய லார்ஜ் ட்ரேடில் இன்றைக்கி வந்து பங்கு சந்தையில் விற்பனை ஆயிருக்கு. அதானி வில்மரோட Q3 ஏர்னிங்ஸ் வந்து ரெவன்யூ வந்து 4.57% உயர்ந்து 12,828.36 கோடிகளாகவும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 200.89 கோடிகளாகவும் உள்ளது. மாருதி சுசுக்கியோட ஏர்னிங்ஸ் ரெவன்யூ 14.7% அதிகரித்து 33,308.7 கோடிகள். ப்ராஃபிட் 33.1% அதிகரித்து 3,130 கோடிகள். கஜாரியா செராமிக்ஸோட Q3 ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 5.56% அதிகரித்து 1,151.8 கோடிகள். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 46.56% அதிகரித்து 107.96 கோடிகள். கார்பன்டம் யூனிவர்சலோட Q3 பார்த்தோம்னா ரெவன்யூ டவுனு, நெட் ப்ராஃபிட் டவுனு. ரெவன்யூ 3.01% டவுன் ஆகி 1,151.4. ப்ராஃபிட் டவுன் 1.1%, 111.98 கோடிகள். பேங்க் ஆஃப் பரோடாவோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 18.9% அதிகரித்து 4,579.3 கோடிகளாக உள்ளது. இன்றைக்கி பார்த்தோம்னா மோஸ்ட் யூரோப்பியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரைசஸ் தான் ஆயிருக்கு. ஹீரோ ஸ்டாக்ஸ் 54,664, FTSE 100, கேக் 40, டாக்ஸ் ஐபக்ஸ் 35. சன்ஃபார்மாவோட Q3 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 10.3%, 12,380.7 கோடிகள். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 16.5% அதிகரித்து 2,523.7 கோடிகள். பிவிஆர் இனாக்ஸ் ரெவன்யூ 64.45%, 1,545.9 கோடிகள். நெட் ப்ராஃபிட் ஆனால் குறைஞ்சிருக்கு, 20.49% குறைஞ்சிருக்கு, அதாவது 12.8 கோடிகள் தான். சுஸ்லான் எனர்ஜி Q3 பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ 7.03% அதிகரித்து 1,560.5 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 203.04 கோடிகளாக இருக்குது இந்த சுஸ்லான் எனர்ஜி. இப்போ அடிக்கடி இந்த பங்கு சந்தையில் பேசக்கூடிய ஒரு 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 பங்கு இது. வெல்ப்சான் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 28.98%, 2,410.9 கோடிகள். நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 308.62 கோடிகளாக இருக்குது. நார்தன் ஆர் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு அவன ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐபிஓ இன்னொரு 10-15 நாளில் வெளியிடுறாங்க. இந்த ஐபிஓ இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்கு ஆக்சிஸ் கேப் சிட்டி அவங்கள வந்து மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேடல்பர்க் சிமெண்ட் வந்து ரெவன்யூ 12.4% அதிகரித்து 607.1 கோடிகள். நெட் ப்ராஃபிட்டு 31.5 கோடிகள். இதுக்கு முந்தைய இது பார்த்தோம்னா 5.6 கோடி தான் இருந்திருக்கு. டாபர் இந்தியாவோட Q3 பார்த்தோம்னா ரெவன்யூ 6.96% அதிகரித்து 3,255.1 கோடிகள். நெட் ப்ராஃபிட்டும் 6.23% அதிகரித்து 506.4 கோடிகளாக உள்ளது. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்கோட Q3 பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து 19.4% அப்பாயி ஒரு 22.8 கோடிகளாக இருக்குது. டாபர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 கோடிக்கான ஒரு புதிய பிளான்ட் செட்டப் பண்ணுறாங்க சவுத் இந்தியாவில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டூத்பேஸ்ட்டு, ஓடனில், தேன் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக ஒரு 135 கோடி மதிப்பீடில் ஒரு புதிய பிளான்ட் வந்து நம்ம சவுத் இந்தியா பக்கம் பிளான்ட் நிறுவுறாங்க. ஐடிபிஐ பேங்கோட 19 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிவ் ஆக்சில்ஸோட ரெவன்யூ டவுனு 17.5%, 541.3 கோடிகள். நெட் ப்ராஃபிட் டவுனு 22.8%, 39.15 கோடிகளாக உள்ளது. யூகோ பேங்கோட 13 லட்சம் பங்குகள் 46.80 ரூபா விலையில் விற்பனையாயிருக்கு. ஜிபிலண்ட் புட்வொர்க்ஸோட Q3 ரெவன்யூ வந்து 3.5% அதிகரித்து 1,378.1 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட்டும் டவுனு 18.3%,
65.7 கோடிகளாக உள்ளது. இன்னைக்கு நம்மளோட ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு எதிராக 83.04 இன்னைக்கு உள்ளது. இந்த பாரத் பெட்ரோலியத்தோட பங்குகளை வந்து விற்பனை செய்யலான்னு பிரபுதா சீலிதா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆர்ஆர் கேபிளோட பங்குகளை வாங்கலாம்னு பிரபுதா சீலிதா சொல்லியிருக்காரு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸை வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பிரபுதா சீலிதார் சொல்லியிருக்காரு. டீம் லீ சர்வீஸோட பங்குகளை வாங்கலாம்னு மோதிலால் அஸ்வல் சொல்லியிருக்காரு. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸோட பங்குகளை வாங்கலான்னு மோதிலால் அஸ்வல் சொல்லியிருக்காரு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபைனான்சியல் சர்வீசஸை வாங்கலான்னு மோதிலால் அஸ்வல் சொல்லியிருக்காரு. லாசன் அண்ட் டர்போட பங்குகளை மோதிலால் அஸ்வல் டார்கெட் ப்ரைஸ் 4200 வாங்கலான்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு போனஸ் வழங்குகிற நிறுவனம் செலசார் டெக்னோ இன்ஜினியரிங் லிமிடெட், போனஸோட விகிதம் பார்த்தோம்னா 4:1 விதத்தில் நாளைக்கு வழங்குறாங்க. டிவிடெண்ட் வழங்குகிற நிறுவனங்கள் நாளைக்கு பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 20 பைசா ஒரு பங்குக்கு, சிஎஸ்சி லிமிடெட் 4.50 ஒரு பங்குக்கு, ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் 3 ரூபா ஒரு பங்குக்கு, புரவன் காரா லிமிடெட் 6.30 ரூபா ஒரு பங்குக்கு, ரூட் மொபைல் லிமிடெட் 3 ரூபா ஒரு பங்குக்கு, டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3 ரூபா ஒரு பங்குக்கு, வெண்டட் இந்தியா லிமிடெட் வந்து 30 ரூபாய் ஒரு பங்குக்கு நாளைக்கு வழங்குறாங்க. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்த பங்குகள் 4565 1417 இன்றைக்கி டிக்ளைனு, 723 2425 இன்றைக்கி அட்வான்ஸில் இருந்துச்சு. மார்க்கெட்டு மூடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது. இது வந்து ஒரு குட் டைம் டு ஓப்பன் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ், அதாவது புதுசாக ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான ஒரு நல்ல தருணமாக இது பார்க்கப்படும். டாப் கெய்னராக டாக்டர் ரெட்டி ஸ்லாப்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், சன் ஃபார்மா, டிவி ஸ்லாப்ஸ், டாடா மோட்டார்ஸ், சிப்லா, மாருதி சுசுக்கி, பஜாஜ் ஸ்பென்சர், கிராசிம், எஸ்பிஐ, பிரிட்டானியா, பவர் கிரிட் கார், அல்ட்ரா டெக் சிமெண்ட், எம்என்எம், எல்டி, மைன்ட்ரி, ஹிண்டல்கோ. டாப் லூசர்ஸ் லார்சன், டைட்டன் கம்பெனி, டாடா கன்சன் ப்ரொடக்ஷன், டிபிசிஎல், 52 வீக் 20% மேனேஜ்மெண்ட், 3A இன்ஃபோடெக், ஏபி கட்ஸ்பைன், ஏசிசி, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட், ஏஎஃப்எல், எக்னி கிரீன், அல்ஃபா ஜியோ, அமர ராஜா, எம்பர் என்டர்பிரைசஸ், அம்புஜா ஜிமின்ஸ், அந்தோனி வேஸ்ட். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனல் t.me/kplcenter கூகுள் சர்ச் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றிய செய்திகள் உடனுக்குடன் அங்கு பகிரப்படும். மற்றும் அப்ஸ்டாக் ஜீரோதா கணக்கு துவங்க விரும்புவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் செய்துக்கொள்ளலாம். மற்றும் இந்த சேனலில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது, எல்லோரும் பார்த்து பயன்படலாம். நன்றி.